மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறைவாயமக்கு துணை புரிய வந்தருளும் ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. இந்த நாளினுடைய நிறைவு நேரமாகிய இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து அவருடைய அருளாலும் அன்பாலும் நிரப்பி நம்மை வழிநடத்திய மூவரு கடவுளுக்கு உளமார நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த இரவு மன்றாட்டை நாம் ஒன்று கூடி புகழ்ச்சி வழிபாடாக, நன்றி வழிபாடாக நம்மை இந்த இரவு முழுவதும் ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிற வழிபாடாக நடத்துவதற்கு முன்னால் ஆன்மாவை ஆய்வு செய்வோம். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய விருப்பப்படி நாம் நடந்தோமா? இறைவனுடைய வழிநடத்துதலுக்கு ஒத்துழைப்பு தந்தோமா? இறை அருளை பெற்று அவருக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்தோமா? நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய உறவு நிலைகள் எப்படி அமைந்தன என்பதையெல்லாம் தாழ்ச்சியோடு இந்த நேரத்தில் ஆய்வு செய்து பார்ப்போம். இறைவனுக்கும் சக மனிதர்களுக்கும் எதிராக நாம் நடந்து கொண்ட நம்முடைய தவறுகளுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக தாழ்ச்சியோடு மன்னிப்பு வேண்டுவோம். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்மை மன்னித்து நாளைய தினத்தில் நாம் கண் விழிக்கின்ற போது புதிய மனிதர்களாக, அருளும் ஆசீரும் பெற்ற மனிதர்களாக நாம் விழித்தழ இறைவன் அருள் செய்ய வேண்டும் என மன்றாடுவோம். நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். ஜபம் செய்வோம். அனைத்துலகையும் படைத்து ஆண்டு நடத்தும் அன்பின் நிறைவா, உம்மை நான் முழு மனதுடன் ஆராதிக்கின்றேன். என்னை நீர் மனிதராக படைத்து உமது அருட்பெருக்கினால் ஒரு கிறிஸ்தவனாக வாழ வைப்பதற்காக
உமக்கு நான் உளமார நன்றி செலுத்துகிறேன். இறைவா, இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அருங்குடைகளுக்காகவும் நன்றி கூறுகிறேன். எனது ஆன்மாவையும் உடலையும் உமது அன்பின் பாதுகாப்பில் நீர் இந்த நாளில் வைத்து காத்ததற்காக என் உளமார உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது அன்பில் நான் மென்மேலும் வளர எனக்கு அருள் தாரும். இறைவா, இரக்கம் நிறைந்தவரே, பாவி மனம் மாறி மீட்பு பெற வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர். உமது அளவற்ற இரக்கத்தில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். அப்பா, இரக்கமுள்ள தந்தையே, இன்று நான் எனது பலவீனத்தினால் உமது மேலான அன்பிற்கு விரோதமாய் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி திருந்திய உள்ளத்தோடு உம்மிடம் திரும்பி வர தூய ஆவியின் அருளை இதோ இந்த இரவு வேளையில் என் மீது பொழிந்தருளும். வல்லவரான இறைவா, தூயதோர் உள்ளத்தை என்னகத்தே உருவாக்கும் உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும். மனத்துயர் மன்றாட்டம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கு மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன், நான் நன்மைகள் பல செய்ய தவறினேன். இதற்காய் மனம் வருந்தி உம்முடைய மன்னிப்பு வேண்டுகிறேன். உம் அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மீது மனம் இறங்கும், என் மேல் இரக்கமாயிரும். என் குற்றங்களை இந்த இரவில் போக்கி எறளும். என்னை உம் திருமகனுடைய திரு இரத்தத்தால் கழுவி புதுப்பித்தருளும். புது வாழ்வு தந்தருளும். இந்த இரவில் உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பேரிரக்கமும் பேரருளும் நிறைந்த கடவுள் நம்மை இந்த இரவு நேரத்திலே மன்னித்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவாவும் உமக்கு நன்றி. இறைவன் இந்த இரவிலே நம்மை பாதுகாப்பதாய் வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய தூதர்களை நமக்கு அனுப்புவதாய் வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய மாறாத அன்பை இந்த இரவிலும் நம்மீது பொழிவதாய் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவா உமக்கு நன்றி. இறைவன் இந்த இரவிலும் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்கின்றார். நம்மோடும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய சமூகத்திலும் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும், யாரையெல்லாம் இந்த இரவு ஜபத்திலே நினைவு கூறுகின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் இந்த இரவிலே கடவுளின் துணையை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இறைவனுடைய ஆறுதலையும் இறைவனுடைய உடனிருப்பையும் ஆவலோடு நிறைந்த நம்பிக்கையோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் ஆறுதலாலும் அமைதியாலும் நிரப்ப தாழ்ச்சியோடு வேண்டுவோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். நாங்கள் யாரையெல்லாம் நினைவு கூறுகின்றோமோ அவர்களையும் ஆசீர்வதிக்கின்றீர். உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இறைவனை புகழ்ந்து போற்றி பாடப்படுகின்ற இந்த பாடலை நாமும் இணைந்து பாடி உயிருள்ள தெய்வத்தை வாழ்த்தி பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன், நாவினிக்க பாடுவேன், நலம் வாழ பாடுவேன், நாள்தோறும் பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், நாவினிக்க பாடுவேன், நலம் வாழ பாடுவேன், நாள்தோறும் பாடுவேன். இதயவானில் இன்ப
இயேசு எனக்கு சொந்தமே என்றும் அவர் சொந்தமே, இயேசு எனக்கு சொந்தமே என்றும் அவர் சொந்தமே. வாழ்விலே கவலை இல்லையே, வாழ்வதில் மகிழ்ச்சி வெள்ளமே. இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த இரவு நேரத்தில் திருப்பாடல்களை நாம் வாசித்து அந்த திருப்பாடல்களின் மூலமாய் இறைவனில் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். இறைவனுடைய இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துவோம். இறை அருள் இந்த இரவில் நம்மை பாதுகாக்க வேண்டுமாய் மன்றாடுவோம். முன்மொழி 1. ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவர் இயேசுவை சாவினின்று உயிர்ப்பித்து எல்லா புகழ்ச்சிக்கும் தகுதி உடையவராக்கினார் என்று புனித அகுஸ்தினார் கூறுகின்றார். புனித அகுஸ்தினாரின் இந்த நல்வார்த்தைகளை நாம் கேட்டு இறைவன் நம்மையும் இந்த இரவு என்னும் சாவினின்று உயிர்ப்பித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என நம்பிக்கை உணர்வோடு, ஜப உணர்வோடு திருப்பாடல் 4 இப்போது வாசித்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வீர். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர்கள் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்து இனி நான் மன அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும்.
முன்மொழி 2. இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று திருவழிபாட்டு நூல் 19:5 இறைவனை போற்ற நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அந்த மனநிலையோடு இப்பொழுது 2வது திருப்பாடலாக திருப்பாடல் 134 வாசித்து இந்த இரவு நேரத்தில் இந்த ஜப வழிபாட்டில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். அருள்வாக்கு இணை சட்ட நூல் 6 இறை வார்த்தைகள் 4-7. இஸ்ரேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும், நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிறுமருமொழி. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. சிமியோனின் பாடல். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும், நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோனின் பாடலை இணைந்து பாடி இந்த இரவு வேளையில் இறைவன் நம்மை அமைதியில் இளைப்பாறச் செய்து அவருடைய அருளையும் ஆற்றலையும் இந்த இரவு நேரத்திலும் நமக்கு கொடுத்து நம்மை வலுப்படுத்த வேண்டுமாய், நம் வாழ்வை வளப்படுத்த வேண்டுமாய் நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இந்த மீட்பே திரையினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும், நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம். இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, இந்த இரவில் எங்களை சந்திக்க வாரும். இதனால் உம் மகனாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் அக்கழித்து உமது ஆற்றலால் வைகரையில் நாங்கள் துயிலெழுவோமாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஒரு அமைதியான இரவையும் நிறைவான முடிவையும் அவருடைய அமைதியையும் ஆசியையும் பொழிந்தருள்வாராக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த இரவில் நம்மை காத்து தீமையிலிருந்தும் தீமையின் ஆதிக்கத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய தொல்லைகளிலிருந்தும் நம்மை அவர்கள் அரண் சூழ்ந்து காத்து இந்த இரவு முழுவதும் நாம் அமைதியில் இழைப்பாரவும், இறைவனுடைய அன்பினால் நாம் உறங்கவும், நம்பிக்கையோடு ஒரு புது நாளை காணவும் வான தூதர்களுடைய பாதுகாப்பை வேண்டி ஜெபிப்போம். எங்களுக்கு காவலாய் இருக்கிற இறைவனின் தூதர்களே, இறை அருளால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எங்களுக்கு இறை பாதுகாப்பையும் நிறை ஒளியையும் தந்து எங்களை தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து இந்த இரவு முழுவதும் ஆண்டு நடத்தியருளும். ஆமென். திருக்குடும்பத்திலும் நம்முடைய குடும்பங்களையும் நம் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரையும் இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து இயேசு மரியா யோசேப்பு இவர்களுடைய துணையை கேட்டு மன்றாடுவோம். இயேசுவே, மரியே, யோசேப்பே, எங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். இயேசுவே, மரியே, யோசேப்பே, எங்கள் இறுதி வேளையில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவே, மரியே, யோசேப்பே, உங்கள் அன்பில் அமைதியாக நாங்கள் வாழவும் ஒருநாள் எங்களுடைய உயிரை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கவும் எங்களை வழி நடத்துவீர்களாக. ஆமேன். என்றும் கன்னியான அன்பு தாயே, இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு துணையாயிரும். அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.